ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட் ஈவினிங். ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுக்கக்கூடிய வ்ளாகு. ஸோ வேர்க்க விறுவிறுக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னென்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, சதீஷ் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஈவினிங். ஸோ பெரிய லெவல்லலாம் இல்லை, நான் கண்டிப்பாக அது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வ்ளாக் வந்து தனியாக போடுறேன், அது என்ன ஷாப்பு அதை பற்றி. அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய கொழுக்கட்டை பண்ணி நிறைய சாப்பிட்டாச்சு. ஸோ பாஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆகிட்டு, அதனால் பிடி கொழுக்கட்டை மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா வந்து கரெக்டான டைமில் வடை ஏதாவது சுடலான்ட்டு இருந்தேன், ஆனால் உளுந்து ஊறப்போட மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப டைம் ஆகும். கரெக்டான டைமில் ஷர்மி, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, பிளாகர் ஷர்மி, ஷர்மிஸ் பேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஷர்மி டக்குன்னு ஒரு வடை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், அவள் வடை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இது. அவளை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், கருவேப்பில, பச்சை மிளகா, நல்ல மிளகு, உப்பு இவ்வளோ போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து மாலாடு பொரிகடலை லட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் மெயினாக செஞ்சுருக்கேன். இனி அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஸோ எண்ணெய் வச்சுருக்கேன் இங்கே, இனி வடையை வந்து பொரிச்சு எடுத்துறதுக்கு. ஸோ இங்கே நான் வடை தட்டி வச்சுருக்கேன். மகிக்குட்டி என்னாச்சு, எங்கே வரணும், அக்காட்ட போகணுமா? மகா தங்கச்சியை கூட்டிகிட்டு போ, அவளுக்கு அக்காட்ட போகணுமா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வடை தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இந்த ஆயிலில் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் சூப்பராக வந்திருக்கு. நான் இங்கே பாருங்கள், வடை ரெண்டான சுட்டு வச்சுருக்கேன். இது தனியாக நான் உங்களுக்கு போடுறேன் ரெசிபி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். இது ஃப்ரை ஆகட்டும். நான் இந்த பெரிய கப்பில் வந்து பானைக்கும் கலக்க போகிறேன். ஸோ பானைக்கும் பானகம்னு சொல்லுவாங்கள்ல, லெமன் ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கேன் இதில். இந்த கப்புக்கு வந்து ஒரு ஸ்டோரி உண்டு. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த கப்பு வந்து வாங்கும்போது லஸ்ஸி கிளாஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இவ்வளோ டாலாக இருக்கும், நம்ம லஸ்ஸி ஊற்றி ஃபோட்டோ எடுத்த கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது இவ்வளோ சைஸுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லிட்டருக்கு மேலே பிடிக்கும் போல இருக்குது. அதனால் இது இந்த மாதிரி விசேஷ டைமில் தேவைப்படும்போது வாங்குவேன். இங்கே பாருங்கள், மொத்தம் 4 செட்டு 4 ஆட்டு வந்துச்சு. எவ்வளோ பெரிய கிளாஸ்ன்னு பாருங்கள். இதில் ஒன்று எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன், மிச்சம் 3 இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன் நான். இனி இதில் சர்க்கரை போட போகிறேன். ஸோ சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரைக்கு அடுத்து இதில் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட போகிறேன். ஸோ போட்டாச்சு 1 டீஸ்பூன். இப்போ இதில் தண்ணி நிறைச்சிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் எங்களோட ஃபில்டர். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கும்போது சர்வ் பண்ணுங்கள். இது நம்ம இப்போ குடிச்சு பார்க்க முடியாது, டேஸ்ட் பார்க்க முடியாது, அதனால் அதுக்கு தக்கன லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து பானைக்கம் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரை கரையிற வரைக்கும். ஏன் நீங்கள் பூஜை ரூமில் பூஜை பண்ணாமல் ஹாலில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஸோ முக்கால்வாசி நாள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ஹாலில் தான் வைப்போம். ஏன்னா வந்து என்ன சொல்ல, அது என்னன்னு தெரில, ஜஸ்ட் ஹாலில் வைக்கிறது வந்து பிடிச்சிருக்கு அதனால. ஸோ இப்போ நான் பிள்ளையார் சாமி எல்லாத்தையும் செட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட உள்ள எல்லா பிள்ளையார் சாமியும் எடுத்து நான் இதில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் பெருசாக ரொம்ப ஃபார்மாலிட்டியெல்லாம் செட் பண்ண மாட்டேங்க, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து என்ன சொல்ல, நீங்கள் ரொம்ப சம்பிரதாயமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற பாலிசியெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் செட் பண்ணுவேன். முடிச்சச்ச வேலையெல்லாம் வாக்கியெல்லாம்?
கீதா. சதீஷ் தான் மகிக்கு பவு எப்போ வச்சு விட்டாலும் இப்படி ஆக்கிரும். அது மகத்த கணி மகி தலிக மகா அந்த மாதிரி மகிய ரவுடி ரீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த இதை தூக்கி அதில் வை பிளேட்டை, அந்த பத்திய முதல் எடுத்து கீழே வச்சுட்டு பிளேட்டை தூக்கி அப்படி வை. ஆ பத்திய அதில் சொரியல், பத்திய அதில் சொரியல், கீழே விழுந்துடாடா. ஓகே இதுதான் வந்து எங்களோட ஷாப்பு. ஸோ அவசரமாக டைம் அவ்வளோவா கிடைக்கல, அதனால கடகடன்னு விநாயகர் சதுர்த்தி பலகாரம் செஞ்சுட்டு இதுக்கு டீட்டெயிலாக என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் தனியாக வ்ளாக் போடுறேன். ஒன் மினிட் தலிகா அனுஷம் சாமி பிளே சாமி என்னமா பண்ணுவ கிசி குடுத்துரு தெரியாத போல கேக்காதான்
வேணுமா? நானு ஐந்து கரத்தனையானை முகத்தினை இன்னிலம்பி இன்னிலம்பி ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை சிந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்ப நீ பாடு, எனக்கு தெரிஞ்சது நான் பாடினேன். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பினை போனும் ஏற்றினை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வடு வச்சுட்டு இருந்தது சின்ன பிள்ளைல, இப்போ பாடுடா. மகிந்தா மகா மகவா மகவா குங்குமத்தை சொல்லும் குங்குமம் எதுக்கு எதுக்கு கேமரா இருக்கிறதுக்க முடியாது. ஒருக்கா வந்து இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அத்த மைனி சொல்லுங்க. மைனி சொல்லுங்க. சதீஷ் எப்ப சொல்லு? மகா மகிங்க மகா இங்க சொல்லு. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த விலாக் இப்போ இதோடு இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாக்ல உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.